हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளோட திருத்தொண்டர்களில் ஸ்ரீ ராகணபதி அவர்களோட அனுபவங்களை பார்த்துன்னு வரும். எப்படி ஒரு புரட்சிகரமான சிந்தனை, இன்னும் சொல்லப்போனாக்க ஒரு முக்கால் அற அளவுக்கு ஒரு நாஸ்திக கோட்பாடு அப்படிங்கிறாப்பிலேயே இருந்த ஒருத்தர் பெரியவாளோட மிகப்பெரிய தொண்டு பண்ண முடியுமா ஆச்சு. அதுதான் பெரியவாளோட கிருபை அப்படின்னு தெரிகிறது. அதில் முதல் தரிசனம் பெரியவாளை ஓரிக்கையில் எப்படி பண்ணார் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரும். அப்பா அம்மாவோட பேருக்கர் 1957 வருஷம். பெரியவா உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருக்கா. இவா போய் முதல்ல பார்க்குற, பார்த்தா இவருக்கு எப்படி தோணித்து அது சொல்கிற ஒரு அறை இருட்டில் ஒரு சுவாமிகள் ஒரு ஆச்சாரியர் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு விபூதியா ருத்ராட்சமா இது மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு சாயம் போன ஒரு காவி உடம்பில் போனா போகிறதுன்னு ஒட்டின்றது. அப்படிலாம் இருக்கிறவரை பார்த்து எனக்கு கொஞ்சம் கூட இம்ப்ரெஸ் ஆகவே இல்லை. ஏன்னா இவரோட மனோபாவம் நேர் விரோதமானா இருக்குது. அதுவும் இங்கே போகிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு கம்பல்ஷனில் தானே போகிறார். அப்படி இருக்கிறதுனால இம்ப்ரெஸ் பண்ணலையாம். ஆனால் எனக்கு தெரியல அப்போது இது நீர் பூத்த நெருப்பு, அந்த மங்களான வெளிச்சத்தில் இருக்கிறது தான் மங்களமூர்த்தி அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தெரியல. என்னோடய மனோபாவம் அப்படி இருந்ததுனால கொஞ்சம் கூட என்னை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறார். அப்போ எப்படி தெரிஞ்சார் அப்படின்னா அது சொல்கிறார். அன்றைக்கி அவர் எப்படி எனக்கு தெரிஞ்சார் அப்படின்னா, இந்த கோவில் வாசல்லெல்லாம் கப்பறையை வச்சுட்டு இந்த பண்டாரங்கள்லாம் உட்காந்துருக்குமே பிச்சை எடுக்கிறதுக்கு, அந்த கோஷ்டியில் ஒன்றா தான் எனக்கு தெரிஞ்சுது. பெரியவாளை பற்றி இவர் பார்த்தோன்னா முதல் முதல்ல பார்க்குறதே இவரோட இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, கோவில் வாசலில் கப்பறையை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு உட்காந்துருக்குற பண்டார கோஷ்டியில் ஒன்று மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா, இதை எழுதிட்டு அவர் சொல்கிறார். இதுக்கு முன்னால் என்னோடய மனோபாவம் இதெல்லாம் நான் எழுதுறதையே உங்களுக்கெல்லாம் என் மேலே கோபம் வந்திருக்கலாம் படிக்கிறவாளுக்கு. இப்போ என்னோடய முதல் இம்ப்ரெஷன் பெரியவா பார்த்தோன்னே எனக்கு எப்படி இருந்ததுன்னு நான் எழுதுறத படித்தேன்னா, என்னை ஓங்கி நாலு சாத்தி சாத்தினா என்னென்னே உங்களுக்கு தோணும், அடித்தா தேவையில்லை போல் தோணும். அப்படி தான் எனக்கு இருந்தது. ஏன் இப்போ நான் படித்தேன்னா கூட என்னையே எனக்கு நாலு அறை வச்சுக்கலாம் போல் இருக்குது, நாலு சாத்தின்டா தேவையில்லை போல் இருக்குது. அப்படி ஒரு இம்ப்ரெஸ் துளி கூட பண்ணவே இல்லை அந்த பெரியவாளோட உருவமாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், என்னை கொஞ்சமும் இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. அப்படி தான் உள்ளே போனோம். போனால் பொதுவாக அவரோட அந்த உருவத்தை பார்த்தப்புறம் முகத்தை பார்த்தேன். பார்த்தா என்ன ஆச்சுன்னு, அவா என்ன பார்த்தா, இவர் அவர் முகத்தை பார்க்க பெரியவாளும் இவரோட முகத்தை பார்க்குறா. அப்படி பார்த்தோன்னே என்னாச்சுன்னு, என்னமோ ஒரு குறுகுறுன்னு உள்ளுக்குள்ள ஒரு சலனம், ஒரு வக்கம் அப்படின்னு வேணால் சொல்லாமல் என்னமோ உடனே தலையை குனிஞ்சுட்டேன்.
எதுக்கு அப்படி என்ன அவர் ஏதானும் பார்த்து என்ன ஒன்றும் இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால அந்த பார்வையினால் ஏதானும் பண்ணுறாரா? எதுக்கு எனக்கு வெக்கம் வரணும்? என்ன ஆச்சு? ஒன்றே நமக்கு தோணலாம், அப்படியே இந்த பெரியவாரோட கடாட்ச தீட்சண்யம் அப்படியே மின்சாரம் பஞ்சாப்பில் இவர் மனசில் பூந்துது அப்படி இப்படின்னு ஏதானும் தோணலாம் இல்லையா? ஆனால் அவர் சொல்கிறார், அதை மாதிரிலாம் ஒன்று அதிசயமாக அங்கே நடந்துள்ள, நான் அவரை முகத்தை நிமிர்ந்து பார்த்தேன், அவரோட அந்த உருவம் எல்லாத்தையும் பார்த்துட்டு முகத்தை பார்த்தேன், அவரும் ஒன்றே என்ன பார்க்குறார் அப்படின்னு அப்போ தெரிஞ்சுது பார்த்துட்டுருக்கார். என்ன அப்படி ஒன்றும் அசாதாரணமாகலாம் ஒன்றும் நடந்துள்ள, ஒரு கால் சட்டை கட்டையெல்லாம் கட்டிட்டு பழக்கம் இல்லை, இப்படி சட்டையை கட்டினோன்னே வெறு உடம்பானுக்கிற தன்னை இன்னொரு வேச்சு மனுஷன் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால ஏதான ஒரு குறுகுறுப்பு வந்திருக்கலாமோ என்னமோ தெரியாது, அதுவும் தெரியாது. இப்படி இருக்கிறதே இவாளுக்கு முன்னால் இந்த வரிசையில் என்ன தொத்தரப்பையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா, அதில் முன்னால் ஒரு பாட்டிமா முக்காடுட்ட ஒரு பாட்டிமா, அந்த பாட்டி போகிறா. இந்த பாட்டி என்ன பண்ணிருக்கா, ஒரு பாத்திரத்தில் ஏதோ டப்பாவில் பட்சணம் பண்ணி வந்திருக்கா, முறுக்கு சீடை இதெல்லாம். அதை உடனே எடுத்து ஒரு மூங்கி தட்டில் எல்லாத்தையும் கொட்டி பெரியவாள்கிட்ட நகர்த்தினான். பெரியவாளுக்கு முன்னால் நகர்த்திட்டு நமஸ்காரம் பண்ணுறா. நமஸ்காரம் பண்ணுறதை பார்த்தோன்னே இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர் என்ன பண்ண, அந்த தட்டில் இருக்கிற பட்சணத்தெல்லாம் பார்த்தா கல் கல்லாக முறுக்கும் சீடையும் இருக்குது. ஏதோ அந்த பாட்டி பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த பட்சணத்தை பார்க்கறதுக்கே சிரிப்பாக வந்தது. அதுக்கு மேலே என்ன வந்துன்னு பெரியவாளை பார்த்தா பரிதாபமாகவும் இருந்தது. ஏன்னர் இதை மாதிரி இந்த அசட்டு பாட்டிமாக்கள்லாம் ஏதோ பெரியவா பெரியவா பெரியவான்னு நினச்சிண்டு பெருசாக நினச்சிண்டு இவாளுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத கொடுமையிலையும் அடுப்படியில் வந்துண்டு இப்படிலாம் பட்சண பட்சணம்லாம் பண்ணிட்டு வந்து பெரியவாளுக்கு கொடுக்கறதுங்களே, இவா அப்படி கொடுக்கறத பாவம் இவரும் திங்க வேண்டிருக்கே, இந்த மூணாந்தர பட்சணத்தெல்லாம் இவா கொண்டு வர, இது மாதிரி எத்தனை பக்தாடோ எத்தனை இது மாதிரி பட்சணம்லாம் வருமோ இதெல்லாம் திங்கிறதுக்கு இவருக்கு பாவம் தள்ள எழுதியிருக்கே அப்படின்னு பெரியவாளை பார்த்து ஒரு பரிதாபமாக இருந்தது. ஆனால் எனக்கு அப்போ தெரியாது இப்படி இது மாதிரி வரதெல்லாம் பெரியவா ஒன்றும் ஆகார நியமத்தில் படுகட்டுப்பாடு உள்ள பெரியவா அப்படின்லாம் இதெல்லாம் எதையும் சாப்பிட்டு விட மாட்டா, இதெல்லாம் கூட இருக்கிற பாரிஷேதர்களுக்கெல்லாம் போகும் கைக்கறி மண்டவாடு போகும் அப்படின்னு அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கி என்ன நினச்சினேன், இப்படி கொண்டு தர இது மாதிரி பட்சணங்கள் எல்லாமே என்ன மூக்க பிடிக்க தின்னுப்ட்டு இவரும் ஒரு சாமியார் சங்கராச்சாரியார்னு உட்கார்ந்துட்டுருக்கார் பாரு அப்படின்னு பெரியவா மேலே ஒரு பக்கம் பரிதாபமாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் இப்படி தான் மனசு தோணித்து, இப்படி எத்தனை பேர் கொண்டு வருவாளோ எல்லாத்தையும் முக்கிண்டு இவர் சங்கராச்சாரியன்னு உட்காந்துருக்காரு அப்படின்னு தோணித்து அந்த பாட்டி இப்படி பின்னால் வந்து நமஸ்காரம் மட்டும் நின்னா கூட இருக்கிற பாரிஷேதர் என்ன பண்ணார், அந்த பாட்டியை பற்றி ஏதோ பெரியவாள்கிட்ட சொல்கிறார். இதுக்கு பெரியவா என்ன பதில் சொல்ல போகிறா அப்படின்னு தெரியல, வாயை திறந்து என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரியாது. அதனால் அந்த பாட்டியும் பவ்யமாக நின்றுருக்கா, இவாளும் பின்னால் எல்லோரும் நின்றுருக்கா. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆச்சு, பெரியவா வாயே திறக்கலை, பேசாத மௌனம். ஆனால் இவர் ஆர்வமாக பார்த்தார் இந்த பாட்டியை பற்றி ஏதோ சொல்கிறதுக்கு பெரியவா என்ன பதில் சொல்ல போகிறா அப்படின்னு ஆர்வமாக பெரியவா முகத்தை பார்த்தார். பார்த்தா என்ன அப்படின்னா பெரியவா இவரையே பார்த்துட்டுருக்கா. பார்த்துட்டா இவருக்கு ஒரு மாதிரி வக்கமாக இருந்தது, கண்ணை உடனே தாழ்த்திண்டார். ஆனாலும் அவர் பார்த்துட்டே தான் இருக்கார், தன்னை பார்த்துட்டே தான் இருக்கார் அப்படிங்கிறது தெரியறது, மனசுக்கு தெரியறது. ஏன் இன்னும் உள்ளு வரைக்கும் தெரியறது, இவர் நாம் வந்ததுலேருந்து வச்ச கண் வாங்காமல் நம்மளையே தான் பார்த்துட்டுருக்கார் அப்படிங்கிறது புரிஞ்சுது தெரியறது. அவரோட பார்வை நான் போனத்துலேருந்து என்னை விட்டு அகலல்ல அப்படிங்கிறது நன்னா தெரியறது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பெரியவானும் பதில் சொல்லலை அப்படின்னோடனே அந்த பாட்டி முதல்ல நகர்ந்துனுட்டா, இந்த நகர்ந்துட்டா. அடுத்தது இவாளோட டேர்ன் வந்தது, அடுத்தது இவா தான் போய் நமஸ்காரம் பண்ணோம். அப்பா என்ன பண்ணினார், எஞ்சான் உடம்பை நாலு ஷானா குறுக்கிண்டு அப்படி ஒரு பவ்யம். அவர் பொதுவாகவே ரொம்ப ஒரு அதிகார தோரணை அப்படி கெத்தில் இருக்கிறவர் தான். ஆனால்
பெரியவா அப்படின்னாக்க இனிமே இதுக்கு மேலே வினயம் இல்லை அப்படிங்கிறாப்புல அவர் அப்படியே அதல பாதாளத்தில் தாழ்ந்துருவர். அம்மாவோ கேட்கவே வேண்டாம், அப்படி ஒரு பவ்யம். அதனால் அப்பா என்ன பண்ணினார், அப்படியே என்றான் உடம்ப நாளாக குறுக்கிண்டு தான் கொண்டு வந்த அந்த உபகாரத்தெல்லாம் பெரியவாள்கிட்ட வச்சுட்டு முன்னாலேயே சொல்லி வச்சிருந்த சேர்ந்து நமஸ்காரம் பண்ணணும். அதனால் நாங்கள் மூணு பேருமா, அப்பா அம்மா இவர் மூணு பேருமா நமஸ்காரம் பண்ணினா அந்த முத்தத்தில் விழுந்து எழுந்தால் இவருக்கு ரொம்ப சென்சிட்டிவ் உடம்பு. அந்த சென்சிட்டிவ் உடம்பில் அந்த இடத்துல இருக்கிற இந்த வைக்கலுக்கள் இந்த தூசி துப்பெல்லாம் உடம்பு ஒரே சிலுத்துது, சொணம் எடுத்துது. அந்த சூழ்நிலையில் அப்படி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணது உடம்புக்கு சொணம் எடுக்கிறதுன்னா அதை விட சென்சிட்டிவாக இருக்கிற இந்த மனசில் உள்ளுக்குள்ளே என்னன்னு அந்த பெரியவாளோட பார்வை அதை விட எனக்கு என்னமோ பண்ணிட்டுருக்கு சென்சிட்டிவாக என்ன பண்ணித்து. அது ஒரு நமைச்சல் இருக்குது இப்படி இருந்தது ஏன் அப்படின்னா, ஆமாம் இன்னமும் அந்த பார்வையை இவரை விட்டு பெரியவா எடுக்கவே இல்லை. இவர் போனத்துலேருந்து பார்க்க ஆரம்பித்த பெரியவா பார்த்துட்டே இருக்கா. அப்படி இருந்தது. இவர் திருட்டுத்தனமாக கண்ணை தூக்கி தூக்கி பார்க்குறார், பெரியவா நம்மளை தான் பார்க்குறாளா இல்லை வேறு ஏதானும் கண்ணை திருப்புறாளான்னு. இவர் கண்ணை தூக்கி பார்க்கறது பெரியவா இவரையே தான் பார்த்துன்னுக்கானோன்னு உடனே தடார்னு இவர் தலையை குனிஞ்சிக்கிறது இப்படியே நடந்துட்டுருக்கு. உடனே அப்பா நமஸ்காரம் பண்ணி ஏந்துண்டா, இவா நமஸ்காரம் பண்ணிட்டு ஏந்துண்டா, அப்பா என்ன பண்ணியிருந்த விழுப்புரத்தில் பெரியவா பால்யத்தில் தன்னோட பெரியப்பாவத்தில் துரைப்பாவத்தில் வந்து பழையதெல்லாம் சாப்பிட்ருக்கா, அந்த ராஜா பையன் இன்னும் அந்த சிதம்பரம் இவாளோடெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கா, அப்படி தானு பெரியவாள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு தானே நினச்சிட்டு வந்தார். இப்போ இவரோட டேர்ன் வந்திருக்கிறதே அதை சொல்ல வேண்டியதுதானே. பிசாத வாயடிச்சு போய் பிசாத அப்பா நிற்கிறார். சரி இவர் தான் அப்படி நிற்கட்டும், பெரியவாளை பற்றி சொல்லுவாளே பூர்வ பாஷி மிருது பாஷி அப்படின்னு யாராக இருந்தாலும் பெரியவாளே வாயை கிண்டி அவள் குடும்பத்தில் உள்ள விஷயங்கள்லாம் சொல்லி பழசெல்லாம் சொல்லி இவாளுக்கு தெரியாத அவள் குடும்ப கதை பழங்கதையெல்லாம் சொல்லி புது புது விஷயங்கள்லாம் சொல்லி இப்படிலாம் அளவு அளவளவா அப்படின்லாம் பெரியவாளோட இயற்கையான சுபாவம் இருக்கே, அப்படி இருக்கிற அந்த நியாயம் எப்படி பூர்வ பாஷை மிருது பாஷையான பெரியவா ஏதானு கேட்பாளாக்கும் அப்படின்னா பெரியவாளும் பேசாத இருக்கா. என்ன அவர் தான் இவரையே பார்த்துட்டு இருக்காரு, பிள்ளையை என்ன முறைச்சுட்டே இருக்கார் கடாட்சிச்சுட்டு இருக்கார், அதனால அப்பாட்ட பேசல பேசாத இருக்கா. இப்படி கொஞ்ச நேரம் ஆனால் அப்பாவும் ஒன்றும் வாயை திறக்க முடியல பிசாத நின்றுருக்க. உடனே கூட இந்த பாரிஷதர் சொன்னார், என்ன ஏதானும் விஜயாபரம் பண்ணிக்கணுமா பெரியவாள்கிட்ட என்ன அப்படின்னா, அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணும் பெரியவா அனுகிரகம் பூர்ணமாக இருக்கணும் அப்படின்னார். அதோட நிறுத்திட்டு இதெல்லாம் அப்பாவே நேர சொல்லலாம், ஏன்னா அந்த காலத்தில் அது கொஞ்சம் காது இதெல்லாம் மந்தமாக ஆனத்துக்கு அப்புறம் தான் கூட இருக்க வாங்கி வாங்கி சொல்கிறது. அப்போது அந்த பீரியட்லாம் 57லாம் பெரியவாளே வந்தவாளோட நேருக்கு நேர் பேசுகிறது தான் வழக்கம். கேட்டு தெரிஞ்சப்பா அப்படி பெரியவாளும் ஒன்றும் கேட்கல, இவள் அப்பாவும் கேட்கணும்னு நினச்சின்னு வந்தது இப்போ சொல்ல முடியாத அந்த சன்னதியில் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார். கூட இருக்கிறவா கேட்டாலும் அப்பா வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு தோணலை, என்ன பண்ணும் அப்படின்னு, பெரியவா அனுகிரகம் பூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு, அவ்வளோதான் அதோடு முடிஞ்சுது. சரி அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லைன்னு ஒன்று பின்னால் ஆள்லாம் இருக்கிறதுனால இவா இந்த நகுந்துன்னுட்டா நகுந்துட்டா. அந்த கூட இருக்கிற என்ன பண்ண பிரசாத மடக்கு அதை தூக்கி பெரியவாள்கிட்ட அல்ல வீபூதி கும்பல் எல்லாத்தையும் வச்சு வச்சார். பெரியவா அப்படி கையால் தள்ளினா இவா எடுத்துட்டா இந்தன்னு வந்துட்டா. இப்போது துரைப்பாவத்தில் பழையது சாப்பிட்டுலாம் கேட்கணும் போனதெல்லாம் நினச்சின்னு போனதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே போய் கண்ணால் பார்த்தது வந்தாச்சு இருந்தது. இப்படி இவா வந்தோடனே அடுத்தது இவா சித்தப்பாவோட மச்சினர் ஒருத்தர், அவர் தான் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார், அந்த கோவில் அக்கௌண்ட்டு தணிக்கை எல்லாம் பண்ணுவார். இன்னும் சொல்லப்போனால் அவர் கூப்பிட்டதுனால தான் இவா கோரிக்கைக்கே வர முடியுமா இருந்தது. அவர் போய் என்ன பண்ணார், நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொன்னார். அவர் என்ன நினச்சின்னு வந்தார்னா கோவிலில் கணக்கெல்லாம் ஆடிட்டுலாம் பண்ணுறோம் அப்படின்னா பெரியவா அதெல்லாம் பற்றி நம்மள்கிட்ட மணிக்கணக்காக தானே கேட்க போகிறாளாக்கும் அப்படின்னா அதுக்கும் மௌனம். அவரும் பிசாத தான் நின்னார், ஒன்றும் பெரியவா பதிலே சொல்லலை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணிட்டு என்னென்ன, இவர் உள்ள நுழைஞ்சத்துலேருந்து இந்த ராகணபதியே பெரியவா வெச்சக்கண் வாங்காத பார்த்துட்டான்.
இப்படி இருந்தால் அவரும் பார்த்தார் சரின்னு வழியில் வந்தாச்சு. வழியில் வந்தால் ராகணபதிக்கு இப்போ ஒரு திருப்தி. அப்பாடா, அப்பா அரை மணி இருக்கணும்னு சொன்னான், ஆனால் அந்த அரை மணிக்கு கூட வேலை இல்லாத காமணியில் இங்கே எல்லாம் முடிஞ்சு கொடுத்தோம். அந்த சூழ்நிலையில் அதுக்கு மேலே என்னால் அந்த காமணியை ஓட்டுறதே என்னமோ யுகக்கணக்காக நாப்பில் இருந்தது அப்படின்னு அப்பாடா விட்டா போகிறோன்னு வெளியில் வந்தேன். வழியில் வந்தால் அந்த பாட்டி பட்சணம் கொண்டு வந்த பாட்டி இருந்தாள், அந்த பாட்டி வழியில் வந்து இவாள்கிட்ட சொல்கிறா. என்ன சொல்கிறான்னு, உன் புள்ள ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு அந்த பாட்டி ஸ்லாகிச்சு சொல்கிறா. என்ன சொல்கிறா அந்த பாட்டி, என்ன சொன்னால் இவர் என்ன நினச்சிட்டாருங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.